ஹாய் ஹலோ, வெல்கம் டு லேர்னிங் சென்சிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்குற வேலைப்பாடு வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்ஐஆர் சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்லேருந்து வேலைப்பறிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த வேலைப்பை பொறுத்தவரைக்கும் யாரெல்லாம் எலிஜிபிள், என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது பண்ணுற அனைத்து துறையிலும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். வீடியோ வந்து ஸ்கிப் நம்ம இருக்கிற வரைக்கும் பாருங்கள். அந்த வீடியோ பார்த்துக்கப்புறம் உங்கள் நம்பர்களும் இந்த வீடியோ ஷேர் பண்ண மாதிரி இது போல் ஜாப் நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சிஎஸ்ஐஆர் சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட், ஸோ சென்னை, ஓகேங்களா? ஸோ ஆல் ஓவர் இண்டியாவுக்குள்ள தான் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாப் லொக்கேஷன் சென்னையில் வந்து இருக்குது, ஓகேங்களா? ஸோ என்னென்ன போஸ்ட் வந்து பார்க்கலாம். டெக்னிக்கல் ஆஃபீஸர் கிரேட் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டு, அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டு, ரெண்டு விதமான போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் ஒரு காலிப்பிடம், அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் 16 காலிப்பிடம். மொத்தமாக வந்து 14 காலிப்பிடங்கள் கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் ஆஃபீஸர் கிரேட் 3 சம்பளம் பார்த்திங்கன்னா 44,900 63,000 சம்பளம் கொடுக்குறாங்க. அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு போஸ்ட்டுக்கு வந்து சம்பளம் பார்த்திங்கன்னா 35,400 அதிகபட்சம் 51,000 சம்பளம் கொடுக்குறாங்க. ஸோ அதை இல்லாமல் அப்பர் ஏஜ் லிமிட்டுமே கொடுத்துருங்க. யூஆருக்கு வந்து 28, ஓபிசிக்கு 31, எஸ்டிக்கு வந்து 33 கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமல் அதிகபட்சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ டெக்னிக்கல் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடெக் இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கில் நீங்கள் வந்து பிடெக் வந்து முடிச்சிருக்கலாம். அப்படி இல்லைனா அதுக்கு ஈக்குவல் அண்ட் நீங்கள் எது வேணால் படிச்சிருந்துருக்கலாம். வித் 55% நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அண்ட் டிசேரபிள் குவாலிஃபிகேஷனை பொறுத்தீங்கன்னா டிசேரபிள் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவையில்லை. சப்போஸ் இந்த டிசேரபிள் குவாலிஃபிகேஷனில் வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க, எனக்கு வந்து டிசேரபிள் குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, அதை உங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து டிசேரபிள் குவாலிஃபிகேஷன் நமக்கு தேவையில்லை. ஸோ எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் மட்டும் இருந்தாலே போதுமானது. ஸோ டெக்னிக்கல் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் ஸோ எஸ்டிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதிகபட்சம் 35 இயர்ஸுமே கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் என்ன டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எஸ்என்எஸ் அண்டு பிடிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ இது குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். எதுலன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரப்பியில் ஃபஸ்ட் கிளாஸில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். வித் பார்த்தீங்கன்னா 1 இயர் வந்து ஃபுல் டைம் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அப்படி இல்லைனா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே இதற்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ அடுத்தோட பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வந்து முடிச்சிருக்கணும். ஸோ ஃபஸ்ட் கிளாஸில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும். வித் 1 இயர் ஃபுல் டைம் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அப்படி இல்லைனா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இதுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிஇடி, ஓகேங்களா? ஸோ அகமதாபாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அகமதாபாடு அப்படிங்கிறது நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஸோ அகமதாபாட்டில் உள்ளவங்க அப்ளை பண்ணக்கூடிய ஒரு போஸ்ட் இது வந்து. ஸோ அதனால் அதை நம்ம விட்டுறலாம். ஸோ அடுத்து 5வது போஸ்ட் வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெதர் ப்ராசஸ் டெக்னாலஜி. ஸோ இது வந்து நம்ம சென்னைக்கு உள்ளதே அப்ளை பண்ணலாம். ஸோ ஒரு போஸ்ட்டு. ஸோ இதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் டிப்ளமா இன் லெதர் டெக்னாலஜியில் வந்து ஃபுல் டைம் டியூரேஷனில் 3 இயர்ஸ் வந்து டிப்ளமா முடிச்சிருக்கணும். ஸோ லெதர் டெக்னாலஜியில், ஓகேங்களா, முடிச்சிருந்தால் இதுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இந்த லெதர் ப்ராசஸ் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு காலிப்பிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி, அப்படி இல்லைனா பயோடெக்னாலஜி, அப்படி இல்லைனா மைக்ரோபயாலஜி முடிச்சிருக்கணும். வித் 1 இயர் ஃபுல் டைம் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அப்படி இல்லைனா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே இதற்கு வந்து நம்ம விண்ணப்பிக்கலாம். ஸோ அடுத்து போகக்கூடிய போஸ்ட் வந்து டெக்னிக்கல் அசிஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிஏஆர்இ அப்படின்னு சொல்லி டிபார்ட்மெண்ட். ஸோ யூஆருக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஒரு காலிப்படம். அண்டு ஃபஸ்ட் கிளாஸ் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும். வித் 1 இயர் ஃபுல் டைம் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன், அப்படி இல்லைனா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸுமே இதற்கு வந்து இருக்கணும். ஸோ அடுத்து பார்க்கக்கூடிய போஸ்ட் வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். ஸோ என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட். ஸோ இதுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும். வித்து அதே போல் தான். ஸோ 1 இயர் ஃபுல் டைம் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன், அப்படிலாம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெதர் ப்ராசஸ் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் பிஎஸ்சி ஸோ ஃபஸ்ட் கிளாஸில் நீங்கள் வந்து பிஎஸ்சிலேருந்து பயோகெமிஸ்ட்ரி இல்லை பயோடெக்னாலஜியும் முடிச்சிருக்கணும். ஸோ அதே போல் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸுமே அதுக்கு வந்து இருக்கணும். ஸோ அடுத்து பார்க்கக்கூடிய 10வது போஸ்ட்டும் நமக்கான போஸ்ட்டு கிடையாது. அண்டு 11வது போஸ்ட்டும் நமக்கான போஸ்ட்டு கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா 12ம் கிடையாது, 13ம் கிடையாது, அண்டு 14ம் கிடையாது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 15ம் கிடையாது, 16ம் கிடையாது, 17ம் கிடையாது, ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து இதில் வந்து பார்த்து போட்டிருப்பாங்க கொல்கத்தா, கண்பூர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நமக்கான வேலைவாய்ப்பு கிடையாது. ஸோ இந்தமாரி பேர் இல்லாத எல்லாமே நமக்கான வேலைவாய்ப்பு, தமிழ்நாட்டுக்கு உண்டான வேலைவாய்ப்பு. ஸோ எதனா பேர் இருந்துச்சு, ஸோ அந்த பேர் எதனா இருந்து அகமதாபாட்டு அந்தமாரி பேர் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அது வந்து நமக்கான வேலைவாய்ப்பு இல்லை. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்க முடியாது, விண்ணப்பிக்கவும் கூடாது. ஸோ ஓகே, நமக்கு என்னென்ன போஸ்ட்லாம் இருக்குதோ அப்படின்றது அதை மட்டும்தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும். ஸோ ஓகே, மற்ற விவரங்கள் வந்து நம்ம பார்க்கலாம்.
எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க, ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் இன்டர்வியூ மூலமாக செலெக்ஷன் பண்ணுறாங்க. சின்ன பல விதமான எக்கச்சக்க டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டீட்டெயில் வந்து படித்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். வேறு எதனா டவுட்ஸ் இருந்துச்சா நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். ஸோ ரிப்ளை நான் பண்ணுறேன், ஓகேங்களா? அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தா ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் இன்டர்வியூ மூலமாக செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு எக்ஸாமினேஷன் வச்சுருக்காங்க. ஸ்டேஜ் ஒன்ல வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த ட்ரேட் டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணால் தான் அடுத்து வந்து ஸ்டேஜ் டூ, ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு இங்கே போக முடியும். ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் இங்கே ஸ்டேஜில் ஸ்டேஜ் டூவில் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ஒன், பேப்பர் டூ, பேப்பர் த்ரீ, மூன்று பேப்பர் வச்சுருக்காங்க. ஸோ அண்ட் ஆப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இதில் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஸ்டின்ஸ் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா ஹிந்தி அல்லது இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும், ஓகேங்களா? தமிழில் வந்து கொஸ்டின் இருக்காது, இங்கிலீஷில்லாம் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ பேப்பர் ஒன், பேப்பர் டூ, பேப்பர் த்ரீ மூணுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாமல் என்னென்ன எக்ஸாம் பேட்டர்ன் இல்லாமல் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஃபார் எஸ்டிக்கும் 3 இயர்ஸ் ஃபார் ஓபிசியுமே கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இதர ரிலாக்ஸேஷன் டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க, தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ போஸ்ட் மூலமாக விண்ணப்பிக்கணும், ஓகேங்களா? கொடுத்துருக்க அட்ரஸ் வந்து போஸ்ட் மூலமாக விண்ணப்பிக்கணும். ஸோ வீடியோ கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன் அப்ளிகேஷன் ஃபார்ம், அதை ஜஸ்ட் வந்து டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வந்து பர்டிகுலர் எல்லாத்தையுமே வந்து அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணி அதில் எல்லாத்துலேயும் செல்ஃப் அட்ரஸ்ஸு எப்பொழுதும் பண்ணுறது போல் வழக்கமாக எல்லாத்தையும் பண்ணி நீங்கள் போஸ்ட் மூலயமா விண்ணப்பிக்கணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபா. ஸோ எஸ்பிஐ கலெக்ட் மூலயமா வந்து ஆன்லைன்லேருந்து நம்ம வந்து அப்போலாம் வந்து பணத்தை வந்து கட்டணும். அண்ட் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ உமன் அப்புறம் சிஎஸ்ஐஆர் அந்த எம்ப்ளாயர்ஸ் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸே வந்து கிடையாது. ஸோ ஃப்ரீ அவங்க எல்லாருக்குமே, ஓகேங்களா? அண்டு அப்ளை பண்ண லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 15/3/2019 இது வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ விண்ணப்பிக்கும் நபர்கள், விண்ணப்பிக்க விருப்பம் உள்ள நபர்கள் இதற்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஸோ எக்ஸாம் வந்து இங்கிலீஷில் இருக்கும். ஜாப் லொக்கேஷன் சென்னை. ஸோ மேலும் விவரங்களுக்கு அறிய வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ உங்களை ரொம்ப ஷேர் பண்ண மாதிரிங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு ஜாப் சம்மந்தப்பட்ட அப்படின்னா நான் உங்களை சந்திக்கிறேன். டடா பாபாய். மறக்காம வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வேலைப்பு பதிவு மூலமாக நான் உங்களை மீட் பண்ணுறேன்.